Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அப்புறம் எதுக்கு இயர் எண்ட்ல ஒரு அப்ரைசல் நோக்கிறோம்? நெக்ஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் எப்படி அவர் போறாரு, அந்த அச்சீவ்மெண்ட் எப்படி வருது, அந்த அச்சீவ்மெண்ட் நீ வரணும்னா தம்பி, இதுக்கு அடுத்த லெவலுக்கு நீ போகணும்னா தம்பி, நீ இதை கத்துக்கணும்டா தம்பி, சொல்ல வேண்டியது ஆள் தேவைப்படுது. அதாவது என்ன வேணா ஒரு பாஸ் சொல்றப்ப அவருக்கு வந்து அது ஒரு கோபமா வரும். அதான் சார் சொல்லிடுவான், என்னத்த செஞ்சிட போறானு. அதான் சார் ஒரு மூணாவது மனுஷன் ஒரு ஃப்ரெண்டா நாங்க பேச மாட்டேங்குது. பதறாதீங்க முதல்ல. நீங்க என்ன செய்றீங்கன்னா, தம்பி பிரமாதண்டா, என்ன ஆனாலும் இந்த கம்பெனி விட்டு போயிடக்கூடாது. இங்கே நீ பியூனா இருக்கணும், இங்கே அட்டண்டரா இருக்கணும், இங்கே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும், இங்கே மேனேஜர் ஆகணும், இங்கேயே சிஇஓவா 62 வயசு ஆகி செத்து போயிடும். ஆனா உன் உழைப்பு இந்த கம்பெனிக்கு தான் முக்கியம். சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சிடாத போய். ஏன் அந்த கம்பெனில அடுத்து ஒரு மேனேஜராவோ ஒரு ஏரியா மேனேஜராவோ ஒரு பாருங்க, மறுபடியும் அந்த கம்பெனிக்குள்ள சுத்துது. அவன் எப்ப சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு அவன் கம்பெனிக்கு உங்களை பேச கூப்பிடுறது? நிறுவனங்களை மேலும் வளப்படுத்த வேலையத்தான் கேட்டா நீங்க டக்குனு ரொம்ப முட்டுச்சத்துல மாட்டிக்கிட்ட தற்சார்பு வாழ்க்கை மாறிட்டீங்க. அப்படி கிடையாது, நிறுவனங்களை அவங்களோட வளத்தை மட்டும் பெருக்கிறதுக்காக செய்யறது இல்ல, அந்த தனிப்பட்ட நபரோட இருக்கீங்க. இத்தனை வேலை செய்யறாங்க சார், ரொம்ப கரெக்டாக அதை பின் பாயிண்டாக அதை சொன்னார். நீங்கள் உங்கள் நிறுவனத்தில் ஒருத்தரை கூப்பிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கண்டிப்பாக இருப்பாங்க, உங்கள் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கேட்டு வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிற ஒருத்தனை வந்து போக துடிக்கிற ஒருத்தனை வச்சுக்குவீங்களா? அடுத்த மறுபடியும் அடுத்த இடத்துக்கு வந்து எச்ஆராக நீங்கள் வந்து போய் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அல்லது ஒழுங்காக சொன்னதை கேட்டு கம்பெனியை வளப்படுத்துகிற ஒரு ஆளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கம்பெனியில் இருக்கிற ஒருத்தனுக்கு தான் வளப்படுத்துவோம். விஷயம் என்னென்னா, இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு 100 பேருக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் ஒரு இண்டஸ்ட்ரியிலன்ட்டு, அதோட சக்ஸஸ் ரேட் என்ன? ஒரு இவங்க சொல்கிறாங்க எல்லாரையும் மேனேஜர்கள் ஸ்கில் நான் கொண்டு வர விருப்பப்படுறோம், எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணுறோம், ஆனால் எத்தனை பேர் மேனேஜர் ஆகும்? சக்ஸஸ் ரேட் 100 பேருக்கு ட்ரெயின் பண்ணால் அதில் 5 பேர் தான் மேனேஜர் ஆகும். ஸோ இவங்களோட சக்ஸஸ் ரேட் 5%. மீதி 95% என்ன ஆகும்? இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியும் டிமோட்டிவேட் ஆகிட்டு வேலையை விட்டு போகிற வேண்டிய சுச்சுவேஷன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணது என்ன வேஸ்ட் தானே? இவங்க சக்சஸ் இல்லை, அப்படி இல்லை, போன ஆட்களில் வந்து 5 பேர் தானே மேனேஜர் ஆக முடியும். அது அரசியலுக்கு வர்ற ஆள் ஒரு ஆள் தான் முதலமைச்சர் ஆக முடியும், ஏன்னா அது ஒரு சீட்டு தான் இருக்குது. இல்லை, நான் சொல்கிறது வந்து 200 அண்டர் பெர்ஃபார்மர் செக்டர் சொல்லிட்டு வேலையை விட்டு அனுப்புறோம்ல, நான் அவங்கள பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.